வணக்கம் சார். வணக்கம். விவாகரத்து வாங்குறவங்களுக்கு குறைந்த 6 மாத காலம் சேர்ந்து வாழ்ந்துருன்னு சொல்கிற சட்டத்தை வந்து தளர்த்தி இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது விவாகரத்து சம்பந்தப்பட்ட சட்டம் இது, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். விவாகரத்துங்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. சென்னை குடும்ப நல கோர்ட்டை பார்க்கும்போதெல்லாம் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம், 18 வயது, 19 வயது, 20 வயது, 21, இந்த மாதிரி இளம் பெண்கள், அழகான பெண்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 கணக்கான வழக்குகள், புதிய வழக்குகள் தாக்கல் ஆகுது. ஏற்கனவே 1 குடும்ப நல கோர்ட்டுன்னு வச்சுருந்தாங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா 7, 8, 9 குடும்ப நல கோர்ட்டுகள் வந்து, கிட்டத்தட்ட 8 to 9 குடும்ப நல கோர்ட்டுகள் சென்னையில் மட்டுமே உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து விவாகரத்துங்கிறது பெரிய விஷயமாயிடுச்சு. அப்போ இந்த விவாகரத்துக்கு வரக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு ஆண்கள், இவங்களுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இங்கே இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். வழக்கறிஞர்களில் நிறைய பேர் இதை வியாபாரமாக்குறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வழக்கறிஞர்கள், நான் பண்ண 2-3 வழக்குகள்லையே பெண்ணுக்கு ஜீவனாம்சம்னு கொடுப்பாங்க. விவாகரத்து முடிஞ்சு பெண்ணுக்கு ஜீவனாம்சம், ஜீவனாம்சம்னு சொல்லி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். அதை வாங்கி கொடுக்குற வழக்கறிஞர்கள் அதில் 20%, 30%னு எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்குறாங்க. ஆக வாழ்க்கையை இழந்துவிட்டு போகக்கூடிய பெண் வந்து 10 லட்சம் கணவன் கொடுத்தா, அதில் குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சம் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்துருது. வேதனைக்குரிய ஒரு விஷயம். மாதம் சில பேருக்கெல்லாம் 10,000 ரூபா ஜீவனாம்சம் கிடைக்கும், மாதம் மாதம் கணவன் கொடுக்கணும். அதில் சில வழக்கறிஞர்கள் அந்த 10,000 மாதத்தில் 2,000 எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி வந்து குடும்ப நல கோர்ட்டுகள் ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ கணவனுக்காக வரக்கூடிய வக்கீல், மனைவிக்காக வரக்கூடிய வக்கீல் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீவனாம்ச தொகையை கூட்டுறாங்க, கமிஷன்களை இவங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இது மாதிரிலாம் வேதனையான விஷயங்கள் வந்து வர்றதுனால வழக்கு, ஒரு விவாகரத்து வழக்கு போட்டால் 7 வருஷம் 8 வருஷம்லாம் ஆகுது. காரணம், வழக்கறிஞர்கள் இதை சீக்கிரம் முடிக்கிறதில்லை, தனக்கு ஃபீஸ் வருங்கிறதுக்காக சில வழக்கறிஞர்கள் பண்ணுறாங்க. ஒரு சில நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க மாற்றுக்கருத்தில், பெரும்பாலானவர்கள் மோசமானவர்களாக அந்த ஜீவனாம்சம் இதிலெல்லாம் இது பண்ணுறவங்களாக இருக்காங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விவாகரத்துக்கு வர்ற கணவன் மனைவிக்கு கூடுமான வரை நீங்கள் விவாகரத்துன்னு வந்துட்டீங்கன்னா வழக்கை இழுத்து நடக்காது, நடத்தாதீங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக, பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு, மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்னு பேர், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் விவாகரத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் உங்கள் வழியை பார்க்க, நீங்கள் ஒரு ரெண்டு பேருமே தனித்தனியாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நீதிமன்ற குடும்ப நல நீதிமன்றங்களை நம்பினீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும், உங்களுக்கு வயசும் அதிகமாகிடும். இதை உணர்ந்துட்டாங்க உச்ச நீதிமன்றம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள் பண்ண ரொம்ப காலதாமதமாகுது, 7-8 வருஷம் ஆகுது. அதனால் எல்லாரையுமே வந்து பரஸ்பரம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விவாகரத்தை தான் நம்ம வந்து இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், மக்களுக்கு வந்து அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு போகிற கிராம விவாகரத்துக்கு கூட 6 மாதம் காத்திருக்கணும். சட்டம் என்ன சொல்லுது, 6 மாதத்துக்கு அப்புறம்தான் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டே நீங்கள் விவாகரத்தை பண்ண முடியும்னு சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட்டும் உடைச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த கல்யாணம் பண்ணணும், எதுக்கு 6 மாதம் காத்திருக்கணும், ரெண்டு பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உடனே பிரிஞ்சிடலாம், 6 மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1 மாதத்துலேயே கூட நீங்கள் விவாகரத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. நம்ம பொதுமக்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த முடிவை சொல்லியிருக்காங்க. ஆனால் மனமாறுதலுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்காத தவிர்க்கிற மாதிரி இருக்குது. அது என்ன மனமாறுதல், இந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன பெரிய மனமாறுதல் வந்தது, ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் தான் பரவாயில்ல, 6 மாதத்துக்குள்ளே எப்படி மனது மாறுதல் வந்திருப்பது, ஒரு வேகத்தில் எடுத்து தப்பாக போகக்கூடாதுதானே சார். அதுதான், அதுக்காகத்தான் எல்லாருமே அந்த ரொம்ப நாள் கழித்து தான் வந்து கோர்ட்டுக்கே வராங்க, எல்லா முடிவுகளையும் எடுத்து தான் கோர்ட்டுக்கே வராங்க. 6 மாதத்துக்குள்ளே பெரிய லெவலில் மனமாற்றம் வந்துடும்னு சொல்ல முடியாது. அதனால் வழக்கறிஞர்கள், நல்ல வழக்கறிஞர்கள் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பழைய வழக்கறிஞர்கள்லாம் இல்லை, இப்போ புதிய வழக்கறிஞர்கள்லாம் கூடிய சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி வழக்கை இழுத்துட்டு போகணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறையா புகார் போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க ரெண்டு பேரும் விரும்பலை, வாழ்கிறதுக்கான வழி இல்லை. அதுக்கு தான் இப்போ இதில் இன்னும் ஒரு பெரிய இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
சட்டம் இந்து மேரேஜ் ஆக்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதனால் நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு அதில் சட்டத்தில் இருக்குது. அதில் என்ன இருக்குது, ரொம்ப நீங்கள் வந்து கொடுமை பண்ணுறான், இவங்க கணவன் ரொம்ப கொடுமை பண்ணுறான், இல்லை மனைவி ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் விவாகரத்து கேட்கலாம். இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு ஆளோட தொடர்பு இருக்குது, விவாகரத்து கேட்கலாம். கணவனுக்கு ஆண்மை இல்லை, விவாகரத்து கேட்கலாம். வேறு இது மாதிரி ஒரு நாலஞ்சு காரணம் சொல்லியிருக்காங்க. இதில் தான் நீங்கள் விவாகரத்தே கேட்க முடியும். ஆனால் சில திருமணங்களில் இது எதுவுமே இருக்காது, ரெண்டு பேத்துக்குள்ளே ஒத்து போகாது, அதுக்கான காரணங்கள் அங்கே இல்லை, சரியான காரணங்கள். அதை சட்டத்தால் இயற்றப்படாத ஒரு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வென் மேரேஜஸ் பிகம் அதாவது வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் வந்து விவாகரத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்போட இது. ஆறு மாதம் நீங்கள் காத்திருக்கணுங்கிறது இல்லை, ரெண்டு பேரும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மேரேஜஸ் பிகம் இரிலிட்டரபிள் அப்படிங்கிறது ஒரு காரணம். அந்த வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து விவாகரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இனிமேல் நீங்கள் பெருசாக்கா காரணம் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்குள்ளே வாழக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒன்றுனே நிரூபிக்கணும், குருவல்ட்டி அப்படின்னா கொடுமை பண்ணாங்கங்கிறது நீங்கள் நிரூபிக்கணும், வீடியோ ஆதாரம் கொடுக்கணும், சாட்சிகளை கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும். அடல்டரின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கா, வீடியோ ஆதாரம் எல்லாம் கொண்டு வரணும். இப்போ இந்த மேரேஜஸ் பிகம் இரவக்கோவில் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நீங்கள் எதையுமே நிரூபிக்க வேண்டியதில்லை, எங்களுக்குள்ளே ஒத்து போகலை, எங்களுக்குள்ளே இது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மியூச்சுவல் கன்சென்ட் போடும்போது அது வந்து உடனடியாக அதை கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் சொல்லுது. இந்த மேரேஜஸ் பிகம் இரவக்கோவில்ங்கிறத வந்து ஒரிஜினல் டிவோர்ஸ்லேயும் போடலாம், கணவனும் மனைவியும் இருக்கா, மனைவியை சொல்லலாம் எங்களுக்குள்ளே வாழ்கிற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு சட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இது வந்து விவாகரத்துக்கான விகிதாச்சாரத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்காதா? விகிதாச்சாரத்தை எப்படி அதிகரிக்கிறாங்க? அதிகமான விவாகரத்தை கோர்ட்டு கோர்ட்டாக வந்து கூப்பிடுறாங்க அவங்கள, இவங்களே வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கோர்ட்டுக்கே வராங்க. அதனால் கோர்ட்டு வந்து என்னென்னா சட்டத்தை வந்து எளிமையாக்கணும், வரவங்களுக்கு வந்து உரிய காரணங்கள் சரியாக நிரூபிக்கப்படலைன்னா வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு காரணமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சட்டத்தை எளிமையாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை விவாகரத்து ஆகிட்டால் அவங்க திரும்ப சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணாங்கன்னா சட்டத்தில் அதுக்கு என்ன மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்து? அது விவாகரத்து எனக்கே இப்போ ஒன்று வந்தது, நான் தான் ஒரு ஆணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்தேன், அந்த பெண்ணுக்கு தவறான தொடர்பு இருந்தது, நான் வந்து அதை விவாகரத்துக்கு ஆணுக்காக அப்பியர் ஆனேன். அப்பியர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பெண்ணே வந்து ஆதாரங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஒத்து வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் திரும்பி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி கல்யாணம் பண்ணணும், நீங்கள் தான் தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாங்க. அப்போ நான் வந்து அதை ஏற்றுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணிட்ட வந்து நிறைய தவறு இருந்தது, இந்த பையன் வந்து அவரை மன்னித்தாலும் நாளைக்கு இது இன்னும் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதுனால நீங்களே திருமணம் பண்ணிக்கோங்க, நான் வந்து திருமணம் பண்ண தலைமை எல்லாம் தங்கி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இது பண்ணும்போது அந்த மறுபடியும் அந்த திருமணத்தில் பிரச்சனை வந்து அவங்க ஒன்றும் சேரலை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி நிறைய பேர் விவாகரத்து வாங்கின உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி முத கணவனே பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்திருக்காங்க. அது முடிவுகளை அவங்க தான் சரியாக எடுக்கணும். ரெண்டாவது கல்யாணம் நீங்கள் பண்ணணும், அதே கணவரையும் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் சேர்ந்தே வாழலாம், லிவிங் டுகெதரே வாழலாம், யாரும் ஒன்றும் அதை கேட்க போகிறது இல்லை. விவாகரத்தை ரத்து பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் நடவடிக்கை இருக்குது? இல்லை, அதான் முதல் கருத்தை விவாகரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கணவனோடையும் நீ சேர்ந்து வாழணும்னு விரும்புனீங்கன்னா மறுபடியும் ஒரு தாலியை கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகலாம். அதுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் வாழ்க்கை பிரச்சனை இந்த டிவோர்ஸுங்கிறது ஒரு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வருவதை பார்க்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. எவ்வளவு கனவுகளுடன் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒன்றா இருந்து சம்பந்திகளாக இருந்தவங்கெல்லாம் அங்கே வந்து சண்டை போடுறாங்க. இது எப்படி காலத்தின் கோலம்னு தான் சொல்லணும், சரியான முடிவுகளை எடுங்க. சுப்ரீம் கோர்ட் சில வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. அதனால் கூடுமான வரை ஒரு திருமணத்திலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது நல்லது. காரணம் ஒரு திருமணத்தில் விவாகரத்து வாங்கி கொடுத்து ரெண்டாவது திருமணம் பண்ணவங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இல்லை. அதனால் ஒரு திருமணத்திலேயே கூடுமான வரை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்துங்க. குழந்தை இருப்பவர்கள் தயவுசெய்து டிவோர்ஸுக்கு வராதிங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
அந்த குழந்தைகள் வந்து அங்கே நிற்கிற கொடுமை, அதுங்க அப்பாட்ட இருக்கணுமா அம்மாட்ட இருக்கணுமாங்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எல்லோருக்கும் சொல்கிறது, குழந்தைகளுக்காவது நீங்கள் வாழுங்கள், உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா தயவுசெய்து குழந்தைகள் இருப்பவர்கள் டிவோர்ஸ்க்கு வராதிங்க. சட்டம் வந்து உங்களை பிரித்து தான் விடுமே ஒழிய உங்கள் குழந்தைகள் உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். பல மனதுக்கு வருத்தமான குழந்தைகள் உள்ள விவாகரத்துகளை நான் பார்த்துருங்கேன். அதனால என்னுடைய அறிவுரை வந்து, குழந்தைகள் இருப்பவர்கள், ஒரு குழந்தை இருந்தாலும் குழந்தைக்காகவாவது கசப்புடன் இருந்து கொண்டாவது நீங்கள் ஒன்றாக வாழணும் அப்படிங்கிறது தான் நான் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் டிவோர்ஸுங்கிறது முக்கியம் இல்லை, நல்ல லாயர்கிட்ட போங்க. உங்களுடைய ஜீவனாம்சம் உங்களுடைய இதில் வந்து பங்கு கேட்குற லாயராக இருந்தால் அவர் அந்த லாயரை விட்டுருங்க. ஜீவனாம்சத்தில் பங்கு கேட்குற லாயருக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட லாயரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நல்ல லாயராக பார்த்து, நல்ல வக்கீலுங்க நிறையா இருந்தாங்க மனசாட்சி உள்ளவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் போங்க. வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்ய விடும்பும் கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பேர்ந்து நன்றி, நன்றி, வணக்கம், ஜெய்.